வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். இன்றைய சூழ்நிலையில் புரிதல் இன்மை காரணமாகத்தான் கணவன் மனைக்குள் சண்டை சச்சரவு என்பது அதிகமாகவே இருக்கிறது. மனம் விட்டு பேசி ஒருவர் மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பதை இன்னொருவர் தெரிந்து கொள்ள வேண்டும். மனைவியின் மனதில் என்ன இருந்தாலும் அதை வெளிப்படையாக கணவரிடம் சொல்லிவிட வேண்டும். அதே போலத்தான் கணவரின் மனதிற்குள் என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதை வெளிப்படையாக மனைவிடம் சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் மனதுக்குள்ளேயே பிரச்சனையை போட்டு புதைப்பதன் மூலம் ஒரு நாள் பூதகரமாக பிரச்சனையில் தான் வெடிக்கும். மனதில் பட்டத்தை பட்டனை வெளியில் கேட்கும்போது முதல் முறை கஷ்டமாகத்தான் இருக்கும். போக போக இந்த பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் திசை திருப்பிவிடும். அதனால் அப்பப்போ சண்டையை அப்பப்போதை போட்டு முடித்துக் கொள்வதும் நல்லது. சில வீடுகளில் கணவன்மார்கள் தொழிலுக்கோ அல்லது அலுவலகத்திற்கோ சென்றுவிட்டு வீடு திரும்பியதும் வீட்டிற்குள் நுழைந்தும் சண்டை சச்சரவு ஆரம்பித்து விடுவார்கள். வீட்டில் இருக்கும் மனைவிமார்களோ இவர் ஏன் தான் வேலையை விட்டு இவ்வளவு சீக்கிரம் வீடு திரும்புகிறாரோ என்று சிந்திக்கும் அளவிற்கு சண்டை நடக்கும். உங்களுடைய வீட்டில் இப்படி பிரச்சனை இருந்தால் உங்கள் கையால் கணவருக்கோ அல்லது மனைவிக்கு இந்த ஒரு பொருளை சாப்பிட கொடுத்தால் போதும், உங்கள் இருவருக்கும் சண்டை சச்சரவு என்பதே இருக்காது. அது என்ன பொருள் என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கணவர் வீடு திரும்பியதும் அவர் கை கால் முகம் கழுவி வந்து அமர்ந்த டீ காஃபிக்கு பதிலாக முதலில் இனிப்பு பலகாரங்கள் ஏதாவது கொடுத்து பாருங்கள். அதிலும் குறிப்பாக ஒரே ஒரு டீஸ்பூன் தேனை வீடு திரும்பிய கணவருக்கு முதலில் கொடுத்து விட்டால் போதும். உங்கள் கணவர் சத்தம் போடாமல் சண்டை பிடிக்காமல் அமைதியாக இருப்பார். ஒரு ஸ்பூன் தேனுக்கு இத்தனை மகத்துவமா என்று யோசிக்காதீர்கள். நம்பிக்கையோடு வீடு திரும்பிய கணவருக்கு ஒரு ஸ்பூன் தேன் கொடுத்து பாருங்கள். உங்கள் கணவரும் இனிமையாக தேன் போல மாறிவிடுவார். தேன் இல்லாத பட்சத்தில் இனிப்பு சுவை நிறைந்த எந்த பலகாரங்கள் வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம். அடுத்தபடியாக சில பேர் வீடுகளில் கணவன் மனைவிக்குள் கிரக சூழ்நிலையால் பிரச்சனைகள் ஏற்படும். அதிலும் குறிப்பாக சனி பகவானால் கணவன் மனைவிக்குள் பிளவு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் 8 இரும்பு மோதிரத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். இரும்பு மோதிரம் என்றால் இரும்பை வளைத்து சின்ன சின்ன வளையங்கள் போல கடைகளில் விற்கும். அதை 8 என்ற எண் கணக்கில் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி டம்ளரில் நிறைய நல்ல தண்ணீரை ஊற்றி இந்த தண்ணீரில் இந்த இரும்பு மோதிரத்தை போட்டு ஏதாவது ஒரு அலமாரியின் மேலே யாரும் கண்ணுக்கும் தெரியாமல் வைத்து விட்டால் போதும். வாரத்திற்கு ஒரு முறை உள்ளே இருக்கும் தண்ணீரை மட்டும் மாற்றி விடுங்கள். உள்ளே இருக்கும் இரும்பு வளையங்களை அப்படியே மீண்டும் அந்த தண்ணீரில் போட்டு வைத்துக் கொள்ளலாம். இரும்பு வளையங்களை புதுசாக மாற்ற வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்படி செய்து வந்தால் வீட்டில் சனி பவனால் உண்டாகும் சண்டை சச்சரவுகள் குறையும். நம்பிக்கையோடு இப்போது சொன்ன விஷயங்களை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.